வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். வாங்க, இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா, அரை கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் எலும்புள்ள சிக்கன் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கால் டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகு வேறு சேர்க்குறோம், அதனால் மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்தா போதும். கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். அரை முடி எலுமிச்சம்பழம் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையுமே நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம். பசைஞ்சு விட்டுட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊறட்டும். காரம் உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் கூட நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு வந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் ஒரு பங்கு அளவுக்கு சீரகமும் சோம்பும் சேர்த்துக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு, கால் டேபிள் ஸ்பூன் சீரகம், சின்ன துண்டா ஒரு பட்டை, ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது இந்தளவுக்கு போதும். மிளகாய் தூள் வேறு சேர்த்துருக்கோம், மிளகு சேர்த்துருக்கோம். காரம் வந்து ரொம்ப அதிகமாக போயிடும். இது வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். நான் எடுத்துருக்க அளவுக்கு அரை கிலோ அளவுக்கு இது போதும். நீங்கள் ஒரு கிலோ அளவு எடுத்துக்கிறீங்கன்னா இந்த அளவு வந்து அப்படியே டபுளாக எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு, அமர்த்திடலாம். அமர்த்திட்டு லேசாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்த மிளகு சீரகம் எல்லாமே நல்லா பொடி பண்ணிவிட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு நாலு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து ஊற வைக்கையில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் வெங்காயம் வதக்குறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இப்போ சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கும் போது அந்த வெங்காயமும் சேர்த்து வதங்கிடும். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். அந்த தண்ணியிலே வேகட்டும், மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணியை ஊற்றலை, ஆனால் இந்தளவுக்கு தண்ணி வந்துருக்கு பாருங்கள். இது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் ட்ரையாக கட்டும். இந்த தண்ணியிலே நல்லா வேகணும். போன்லெஸ்ஸாக எடுத்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். பசங்களும் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க போன்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா. நல்ல ஒரு வாசனை வந்து இன்னும் நம்ம பொடி போடலை. இப்போ நல்லா அப்படியே ட்ரையாக இருக்கும், மூடி வச்சுக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றி நல்லாவே வற்றிடுச்சு, எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்தா இந்த பொடி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நான் வந்து கரெக்டான அளவு விட்டுருக்கேன், அதனால் பொடி எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது இன்னுமே நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அந்த பொடியில் உள்ள அந்த காரம் எல்லாமே அந்த சிக்கனில் நல்லா இறங்கி ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுங்க. குறைச்சி வச்சுட்டு நல்லா அப்படியே அதிலே வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துடுச்சு, நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா அருமையாக வந்துடுச்சு. உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். வெந்துருச்சா என்னென்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக கட் ஆகுது, நல்லா வந்துடுச்சு, சாஃப்டாக வந்துடுச்சு. அவ்வளோதான் அருமையான பெப்பர் சிக்கன் ஃப்ரை. இதாக வறுவல் மசாலா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா இருந்த ரோஸ்ட் ஆனதை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.